வணக்கம். ரோட் சைடு நியூஸ். செங்கம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் கூட்டுறவு விற்பனையாளர்களுக்கு மின்னணு விற்பனை எந்திரம் வழங்கப்படும் பொழுது இடைவெளி இல்லாமல் ஒரே நேரத்தில் சுமார் 167 நபர்களை வரவழைத்து எந்திரம் வழங்குவதால் கொரோனா நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் உள்ள சுமார் 167 கூட்டுறவு கடைகளுக்கு மின்னணு விற்பனை எந்திரம் தமிழக அரசால் வழங்கப்பட்டது. இதனை கூட்டுறவு விற்பனையாளர்களுக்கு கூட்டுறவு விற்பனை மையத்திற்கு நேரடியாக சென்று வழங்காமல் செங்கம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் அலுவலகத்திற்கு அனைவரையும் ஒரே நேரத்தில் வரவழைத்து பெரும்பாலானோர் முகக்கவசம் அணியாமலும் அவர்களுக்கு கிருமி நாசினி வழங்கப்படாமலும் கூட்டம் ஏற்பாடு செய்து மொத்தமாக அவர்களுக்கு மின்னணு எந்திரம் வழங்கப்பட்டது. இதனால் கொரோனா நோய் தொற்று பரவும் சூழலில் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு நிர்வாகம் செயல்படுவதாகவும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தினந்தோறும் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழக அரசு அலுவலகங்களில் கிருமி நாசினி மற்றும் குறைந்த நபர்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டுமென ஆணை பிறப்பித்திருந்தார். அதனை சிறிதும் பொருட்படுத்தாமல் கூட்டுறவு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்து அவர்களுக்கு மின்னணு விற்பனை எந்திரம் வழங்கப்பட்ட நிகழ்ச்சி செங்கம் பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூட்டுறவு நியாய விலை கடைகளுக்கு புதியதாக வழங்கப்படும் மின்னணு இயந்திரத்தை கூட்டுறவு கடைக்கு நேரடியாக சென்று கூட்டுறவு வேளாண்மை உற்பத்தியாளர்களுடைய பணியாளர்கள் வழங்கினால் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தலாம் என செங்கம் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ரோட் சைட் நியூஸுக்காக திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் டி குருவரன் மற்றும் ஐயம்மாள்.